கிறிஸ்து கிறிஸ்து துவம் கர்த்த தான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக ஏசு கிறிஸ்துக்கும் பஸ்டாங்க கொடான் குடியன் செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நன்மை உண்டாக நம்மை அங்கீகரிக்கும் தேவன். நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நம்ம சென்ற வழியினால நம்ம அறிவில்லாமையினால நடந்துக்கலாம், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். இன்னைக்கு நம்மளுக்கு நன்மை உண்டாக நம்ம தேவன் நம்மளை அங்கீகரிக்க போகிறாங்களாம். இதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறைமே 24:4 இல்லை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை இருப்புக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எரேமியாவுக்கு ஒரு தர்சனம் மூலமாக நல்ல அத்திப்பழங்கள் கெட்ட அத்திப்பழங்களை காமிச்சு யாரெல்லாம் கல்தேர் தேசத்துக்கு தங்களை சிறை இருப்புக்கு ஒப்பு கொடுத்து போனாங்களோ அவங்கள நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் அவங்கள வந்து இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவங்களுக்கு நன்மை உண்டாக அவங்களை அங்கீகரிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. என் கண்களை அவர்களுக்கு நன்மை உண்டாக வைத்து அவங்கள கட்டுவேன், இதே தேசத்தில் அவங்களை திரும்பி நாட்டுவேன், அவங்க எனக்கு ஜனமாக இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிதான வாக்கு தத்துவம் பார்த்தீங்களா? இன்றைக்கி அநேக நேரம் நம்ம வந்து கர்த்தரை நம்புவது கிடையாது, கர்த்தரிய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மேல் மாடிக்கு போகணுன்னா இங்கே என்ன பண்ணுவீங்க, படிக்கட் வழியாக போகிறீங்கன்னு வைங்களேன். இந்த படிக்கட்டு ஐயோ இழிஞ்சு விழுந்துமோ நான் ஏதமோ அப்படி கலக்கட்டொழிய போகிறீங்க அப்படிலாம் இல்லை. நான் மேல் மாடிக்கு போகணுன்ட்டு ஒரு சில பேர் ஓடி போவாங்க, சில பேர் நடந்து போவாங்க, அந்த படிக்கட் விழுங்கிற பயத்தில் போகிறது கிடையாது. அப்போ நம்ம கர்த்தர் மேல் எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும். எரேமியா 17:7 இருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான்ட்டு. நம்ம பாக்கியவான்கள், நம்ம தேவன் மிகவும் நல்லவர். ஒரு சின்ன படிக்கட் மேலே இருக்கிற நம்பிக்கை கூட நம்மளுக்கு கர்த்தர் மேலே இருக்கிறதுல. இந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேறுமா, எப்படி நிறைவேறும், இது நிறைவேற சான்ஸ் இருக்கா, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்ம தேவன் நல்லவர். ஆனால் அதுக்கு ஒன்றே ஒன்றாக நம்ம செஞ்சால் போதும், தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம சித்தத்தின்படி வாழ்ந்துருக்கலாம், ஆனால் இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பி உங்களுக்கு தேவனாக இருந்து உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை அங்கீகரித்து பலவிதமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையை செய்ய போகிறாங்க. வேதம் தெளிவாக சொல்வேன், பொல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமப்பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அளவான்ட்டு. இன்றைக்கு நம்மளுக்கு நன்மையான ஈவை கொடுக்க நம்ம பரமப்பிதா நமக்கு அவாஞ்சையாக இருக்கிறது நம்ம மேலே. ஆனால் அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இன்றைக்கி நம்ம பிதாவின் கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும், ஒப்பு கொடுப்போம், தேவ ஆசுவாட்டை பெற்றுக்கொள்வோம், நம்மளுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பல்லோ பிதாவே, இந்த அருமையாக நாளுக்காக வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த வேலையும் அப்பா இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தை தந்தீங்க. இதுவரைக்கும் நாங்கள் எங்கள் சுய பலத்தை நம்பிக்கலான்னு இன்றைக்கி உண்மையில நம்பிக்கை வைக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நாங்கள் உண்மையில நம்பிக்கை வச்சனால நீர் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறீங்கப்பா. உங்களுடைய இறக்கம் எங்களுக்கு நன்மை செய்ய போது, இன்றைக்கி உண்மையில நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினிருக்கா நன்றியப்பா. உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களையும் நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு எங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாக எங்களை அங்கீகரிங்க கர்த்தாவே. நீர் அப்படி செய்து மகிமைப்பட போதுக்காய் நன்றி. நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தரையா, எங்களை கை தூக்கி ஏற்றி விட்ட பலியான சொல்றோம். இன்னைக்கு உங்க இனிமேல் உங்களுக்கு பிரியமாண்டே செய்துவால எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை செய்து மகிமப்பட போதுக்காக நன்றி தாப்பனே. பிடவை சகல தொழில் கணவர்களுக்கு செலுத்தங்க தவே மீட்பதம் ரஷ்மே கிரேஸ்வரி நாமத்தில் ஜெபங்களும் தனக்கு பிடாவே மேன். பிள்ளைங்களா, இன்றைக்கி கர்த்தரில் வக்காரத்தில் நம்ம வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கோம். கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.